விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் ரம்ஜான் நோன்பு நாளை முதல் தொடங்கும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாஹுதீன் முகமது அய்யூப் அறிவித்துள்ளார். ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் ஷபால் மாதம் 29ஆம் நாளில் வானில் தோன்றும் பிறையை வைத்து நோன்பை தொடங்குவார்கள். இந்நிலையில் ரம்ஜான் மாதத்திற்கான பிறை நேற்று தென்படாததால் நாளை முதல் நோன்பு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மினி பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தோடா மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த விபத்தில் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பகுதியில் பணமதிப்பு இழப்பு செய்யப்பட்ட 480,000 ரூபாய் மதிப்பிலான பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். காவல்துறையினருக்கு தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட அவர்கள் உடற்பயிற்சி சிகிச்சை நிபுணர் ஒருவர் வீட்டிலிருந்து இந்த பணத்தை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பு காரணமாக ஹரியானாவில் இரவு நேர ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் 9 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர முழு ஊரடங்கு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கொரோனா பெருந்தொற்று தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நகராட்சி மருத்துவமனை, நயினார்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி இடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வங்கி ஊழியர்கள் மற்றும் நகைக்கடை ஊழியர்கள் ஆகியோருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. இந்த தடுப்பூசி வழங்கும் பணியினை நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குனர் எஸ் சோமசுந்தரம், நகராட்சி ஆணையாளர் பொன்னம்பலம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊழலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக மும்பை முன்னாள் காவல்துறை ஆணையர் பரம்பீர் சிங் அனில் தேஷ்முக் எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் அனில் தேஷ்முக்கின் தனி உதவியாளர்கள் இருவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட சிபிஐ அனில் தேஷ்முக் நாளை நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. முகேஷ் அம்பானியின் வீட்டு அருகில் வெடிப்பொருட்களோடு கண்டெடுக்கப்பட்ட வாகன வழக்கில் தொடர்புடைய சச்சின் வேஸுக்கு கீழ்ப்பணியாற்றிய காவல்துறை உதவி ஆய்வாளர் ரியாசுதீன் கசியை மும்பை காவல்துறை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரியாசுதீன் காசியை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் முக்கிய தடயங்களை ரியாசுதீன் காசி அழித்துள்ளார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.